முதலமைச்சர் கட்டாயமானவர்கள், அதை மறந்துடாதீங்க. இப்படி நல்ல திட்டங்கள் மக்களுக்கு வரணும்னா, தமிழ்நாட்டு மக்கள் நல்ல நிலைக்கு வரணும்னா, நாம இந்த விருது நடத்தணும். நம்ம மோடி கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்காரு தொடர்ச்சியா. இன்னைக்கு இன்னைக்கு என்னென்ன பேச போறாருன்னு தெரியல. கண்டிப்பா திருக்குறள் சொல்லுவாரு, அது யாருக்கும் புரியாது. இந்நேரம் திருவள்ளுவர் மட்டும் உயிரோடு இருந்தார்னா சரி, கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கேன். எனவே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வேன், அன்போடு கேட்டுக்கொள்வது, பண்போடு கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக